சரி உங்க புத்தகம் எல்லாம் படிச்சேங்க. சரி, அதுல ஒரு ஒரு சந்தேகம், மெய்ப்பொருளை பத்தி இந்த ஆன்ம ஞான ரகசியம்ன்ற புத்தகத்துல எழுதிருக்கீங்களா? சரி, எனக்கு அது படிச்சு படிச்சு கூட ஒரு நாலஞ்சு வாட்டி படிச்சேன், எனக்கு அது ஒரு புரிஞ்சும் புரியாத மாதிரியே இருக்கீங்க. அதனால அதோட விளக்கம் எனக்கு வந்து ஆடியோ எதனா இருக்குங்களா ஐயா? யூடியூப்ல போனீங்கன்னா நம்ம நிறைய இருக்கு, யூடியூப் எல்லாம் போக முடியுமா? ஐயா, யூடியூப் உங்களுடைய எல்லா வீடியோ அந்த ஆடியோ கேக்குறதுதான் என் வேலையே நல்லா இருக்கு. அதை கேட்டாதான் எனக்கு புரியுது. இது மட்டும் அது இல்ல, தேடி தேடி பார்த்தேன், அது கிடைக்காதனாலதான் உங்களுக்கு போன் பண்ணேன். மெய்ப்பொருள்ங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு சாஸ்திர ரீதியான விளக்கம், அது அது நமக்கு பேசிக்கலா இருக்கக்கூடிய நமக்கு ஒரு இருக்கக்கூடிய உணர்வு நிலைக்கு பேரு மெய்ப்பொருள் சொல்றது. ஆனா அந்த உணர்வு நிலையை வந்து நம்ம நேரடியா பார்க்க முடியாது, அதை ஃபீல் பண்ணவும் முடியாது. அந்த உணர்வு நிலையிலிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய இதை வந்து நம்ம கான்சியஸ்னஸ் சொல்லுவோம், உணர்ச்சிகள் சொல்லுவோம். அந்த கான்சியஸ்னஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும், ஆனா அது வந்து மெய்ப்பொருள் தான் வருது. சந்தோஷமும் இல்ல துக்கமும் இல்ல, ஒரு நார்மலா இருக்கிற மாதிரிதான் இருக்கு. இது எப்படி எனக்கு நான் எப்படி நான் அதை இது பண்றது? நம்ம வந்து அந்த ஒரு தெளிவு இருக்கு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இப்போ நீங்க உதாரணமா உங்க தோல்ல நீங்க கொஞ்சம் சொறீங்கன்னு வச்சிருங்க, உடம்புல ஒரு பகுதியில நீங்க சொறீங்க, கையால சொறியும் போது உங்களுக்கு என்ன ஃபீலிங் ஏற்படும்? அதோட தன்மை என்ன? உடல் கூறுக்கு ஏத்த மாதிரி அந்த அந்த இருப்பாங்க. யாராவது சிறங்க விரும்புவாங்களா? இல்லங்க. இப்போ ஆரோக்கியமான உடம்பு வந்து ரெண்டுக்கும் ஒரு மிடிலா இருக்கும், அது அது இன்பத்துக்கும் சொல்ல முடியாது, துன்பத்துக்கும் சொல்ல முடியாது. அது ஒரு நார்மலான ஸ்டேட். அது இந்த இன்பமும் துன்பமும் வந்து அதனுடைய அடிஷனல் ஸ்டேட். அது இப்போ அதே மாதிரி நீங்க வந்து மைண்ட் வந்து டிப்ரெஷன் ஆயிட்டுங்கன்னா நீங்க ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு போயிருக்கீங்க. மைண்ட் வந்து ஒரு ஆரோக்கிய நிலைக்கு போயிருக்கு. நம்ம அந்த கன்ஃபர்மேஷன் எல்லாம் பண்ண தேவையில்ல, நமக்கு அந்த தெளிவு வந்துச்சு. வேற ஏதாவது உங்களுக்கே தெரியும், தெரிஞ்சிட்டுனா ஓகே, இல்லன்னா நீங்க தெரிஞ்சவங்கிட்ட நீங்க இதானிட்டு தெரிஞ்ச கன்ஃபார்ம் பண்ணிக்கிடலாம். மொத்தத்துல என்னங்கன்னா உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஃப்ரீயா உங்க ஃபுளோ ஆகி போயிட்டுன்னா நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னு தான் இருக்கும். சரி, எதுவுமே தங்காம போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஆனா ஒரு சில தாட்ஸ் வந்து கண்டினியூ வருதுங்க. இப்போ அது இப்ப என்னோட மதருக்கு உடம்பு சரியில்லைன்னு அத பத்தி சிந்தனைகள் வந்து அதிகமா வந்துகிட்டே இருக்கு. நமக்கு அதுக்காக முயற்சி செய்யும் போது இதெல்லாம் செய்ய வேண்டாம், அவங்க சும்மா இருந்தாவே நல்லா இருப்பாங்க அப்படின்னு ஒரு தாட்டும் வருதுங்களா? இது என்ன இந்த முரண்பாடுக்கு காரணம்? இல்ல, அதாவது உங்களுக்கு நீங்க முடிவெடுக்கிறதுக்கு இது வந்து மனசு தாட்டா வர்றது வந்து தாட்டுங்கிறது, அது வந்து மனம்னு சொல்றது, நீங்க முடிவெடுக்கிறது வந்து புத்தின்னு சொல்றது. தாட்டு தான் வந்துட்டு இருக்கோம், பல விதமான வரதான் செய்யும். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவு எடுத்துக்கலாம். என்ன பண்ணணும்? ஆமா, நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா தாட்டுங்களும் வழிகாட்டுறதுக்காக தாட்டு திருப்பி திருப்பி வந்துட்டேதான் இருக்கும். சரிங்க. இதே மாதிரி எனக்கு வந்து இந்த சித்தர்கள் பாடல் வந்து அதிகமா விரும்பி கேட்பாங்க. இப்போ அவங்க சொல்றதுக்கும் இதுக்கும் ஒரு சில முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த வரதுக்கு காரணம் என்னங்கய்யா? இல்ல, அவங்க வந்து வேற சில, இப்ப அவங்களுமே கூட சில உயர்ந்த நிலை மட்டும்தான் அவங்க பாடல்கள் உயர்ந்த நிலையதான் சொல்லுவாங்க. ஆனா சித்தர்கள் மேல நாம வந்து அவங்க சொல்ற உயர்ந்த நிலையை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டது இல்லை.
அவ ஏதோ சில சக்திகளோட இருக்கிறாங்கிற மாதிரி இந்த சக்திகளை நம்ம அடையணும்னு சொல்லி எடுத்துட்டாதான் தப்பாயிரும். மற்றபடி அவங்க உயர்ந்த நிலையை பத்தி சொல்லும் பொழுது நம்ம சொல்றதுக்கு அவங்க சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்காது. எந்த சித்தரனுமே வந்து நம்ம உயர்ந்த நிலையை பத்தி சொல்லும் போது ஒன்னாதான் சொல்லியிருப்பாங்க. அந்த அடையணும்னு சொல்லி யாருமே ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இதை அடையணும் அதை அடையணும்னு சொல்றது நாமளா வச்சுக்கிட்டதுதான். இந்த சித்தர்களுக்கு இந்த சக்தி இருக்கு, நாம அந்த சக்தி அடையணும்னு சொல்லி நம்மளா வச்சுக்கிட்டதுதான். சித்தர்கள் வந்து நான் அடைஞ்ச சக்தி நீ அடைஞ்சிக்கான்னு சொல்லி எந்த சித்தரும் சொல்ல போறது இல்ல. இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நல்லா புரியுது. அவங்க சிலதெல்லாம் சொல்றாங்களே அந்த உச்சிக்கு கீழே உள்நாட்டுக்கு மேலே வைத்த முத்தம் வைத்த விளக்கு எரியதான் எல்லாருமே இந்த வந்து ஒரு மண்டைக்குள்ள ஒரு இடம் இருக்கு, ஒரு வெற்றிடம் இருக்குன்னு எல்லா சித்தரும் சொல்றாங்க. அதோட காரணம் என்ன? அதெல்லாம் யோகாவோட சேர்ந்தது. யோகாவில நீங்க போனீங்கன்னா யோகாவிலதான் அதே சில அனுபவங்கள் கிடைக்கிறது. அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கிறது அந்த யோகாவோட சேர்ந்தது. சரியான வழி இல்ல. அது ஒரு ஆரம்பத்துக்கு கரெக்டா இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த மாதிரி போய் நிறைய தடமாடுறாங்க. அது ஒரு சரியான உழந்த வழி இல்லாது, பொது வழி இல்லாது. இப்போ எனக்கு வந்து நான் மருத்துவத்துல வந்து ஆர்வம் அதிகம்யா, வந்து ரொம்ப ஆர்வம் இல்ல. அந்த தேடல்களுக்கு வந்து நாம் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்ப அதெல்லாம் போயிட்டு நம்ம தேடலாம், நம்ம நிறைய விஷயங்களுக்கு படிச்சுக்கலாம். அது பண்ணலாம், பண்ணலாம். அந்த மாதிரி இதுகளுக்கு பண்ணலாம். நீங்க அதாவது உங்களுக்கு எதையாவது ஒண்ணு அடையணும், எதையாவது ஒரு சக்தியில பெறணும், எதையாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஹலோ, கேக்குதா? ஹலோ, நீங்க பேசுறது கேக்குது ஐயா? சரியா கேக்கலங்கய்யா? கேக்குது, கேக்குறியா? கேக்குறீங்களா? ஆமா, நீங்க பேசுறது கேக்குது. அப்படிங்களா? எனக்கு இப்ப கேக்குறீங்களா? சொல்லுங்கய்யா. நீங்க பேசுறது கேட்டுக்கிட்டே பிரேக் ஆகல. சரிங்கய்யா, ஒண்ணு இல்லைங்கய்யா. நான் இப்ப வந்து வர்ம சீட்ல எனக்கு ஆர்வம் அதிகம்யா. ஆனா நான் ஒர்க் பண்றது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கேன். எனக்கு இதை வந்து சர்வீஸா, அதாவது மக்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் நான் படிச்சுருக்கேன். இதுல சம்பாதிக்கணும் நோக்கம் எல்லாம் கிடையாது. இதனால நான் நிறைய தேடல்கள், நிறைய ஆசான்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து இந்த இதுக்கும் அதுக்கும் எதனா முரண்பாடுகள் உண்டா? அந்த மேடல்கள் வந்து உள்ளுக்குள்ள இருக்க கூடாது, வெளியிலேயே இருக்கணும்ன்றீங்களா? இப்படி நீங்க அடுத்தவங்களுக்காக நீங்க சர்வீஸ் பண்றதுக்காக நீங்க ஏதாவது ஒரு டெக்னிக், இதெல்லாம் ஒரு டெக்னிக் தானே. நீங்க டெக்னிக்கை தெரிஞ்சுட்டு அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அது தப்பு இல்லை. உங்களை நீங்க வேற ஒரு விஷயம் மோல்டு பண்ணணும், உங்களை சரி பண்ணணும்னு சொல்லி நீங்க ஒன்னே தேட வேண்டியது. சரி, அதே மாதிரி இப்போ அந்த சித்தர்கள் எல்லாம் வர்மத்தை பத்தி நிறைய கத்துக்கோ. அதே மாதிரி நம்மளும் நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு நம்ம போய் இது எப்படி இருக்கு ஏது இருக்கு நம்ம ஆராய கூடாதா? அது வந்து பெரிய சுத்து பாதை ஆயிரும். அது உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான பாதை. உங்களுக்கு வேணும்னா விருப்பப்பட்டா அதுக்குள்ள முறையான ஒரு குருநாதர்களுடைய வழிபடி நீங்க அதை செய்யணும். நீங்களா செஞ்சீங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும். அது அதை சொல்லி கொடுக்கறவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கைடன்ஸோட பண்ணீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சேஃபா பண்ணலாம். சரிங்கய்யா. ஐயா ரொம்ப நன்றி ஐயா, இவ்வளவு நேரம் பொறுமையா எனக்கு விளக்க வச்சதுக்கு ரொம்ப. அந்த மெய்ப்பொருள் மட்டும் ஏதாவது வீடியோ, இந்த வீடியோ மாதிரி கிடைச்சுன்னா நல்லா இருக்குங்க. அது ஏதாவது கிடைக்குங்க. மெய்ப்பொருள் சொன்னா அதான் நம்ம அதாவது அவேர்னஸ்ங்கிற மாதிரி எடுத்துக்கிடணும். அதை உணர்வு நிலை அவேர்னஸ்ங்கிற மாதிரி எடுத்துக்கிடணும். அது வந்து மெய்ப்பொருள் மீட்டு சொல்லி நம்ம ஒரு பேருக்கு சொல்ற மொழியே மெய்ப்பொருள் தான் எல்லாத்துக்கும் பேஸ்ங்கிற மாதிரி எடுத்துக்கிடணும். அதோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்ப அது காடாவும் அது கடவுளாகவும், கடவுள் மெய்ப்பொருள் எல்லாம் ஒரே இதான் குறிக்கிறதுங்களா? ஒரே இதான் குறிக்கிறது. ஓகேங்களா? ஓகேங்களா. எல்லாம் அவன் செயல்ன்ற மாதிரி அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா, நீங்க நம்ம நூல்கள் கூட வாங்கினா வாங்கிக்கலாம். உங்க நூல் எல்லாத்தையுமே படிச்சுட்டா இருக்கு. இப்ப 6 நூல் வாங்கியிருக்கேன். கிரி பப்ளிகேஷன் வாங்கி படிச்சுட்டு சின்ன புக்கு. சரி, இப்ப இன்னும் பெருசுல படிக்கல. இந்த மெய்ப்பொருள் படிச்சாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமா. இதே 4 வாட்டி படிச்சேன். 4 வாட்டி படிச்சாலும் அந்த எனக்கு ஒரு அது ஏதோ எனக்கு கிடைக்கிற மாதிரியே நான் தேடுற மாதிரியே தேடினதுனால எனக்கு இன்னும் கிடைக்கல. இப்ப நான் அதை ஃப்ரீயா படிச்சு நான் பாக்கணுங்கய்யா. சரி ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப ஓகே, நன்றி. ஓகே.